உரத்தநாடு அருகே வாய்க்கால் உடைப்பால் 230 ஏக்கர் குறுவை மற்றும் சம்பா பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உரத்தநாடு ஆழி வாய்க்கால் கிராமத்தில் உள்ள அக்னி ஆற்றின் வேதபுரி வாய்க்காலில் 2 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளநீர் வயல்களில் புகுந்தது. இதனால் ஆழிவாய்க்கால் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 80 ஏக்கர் குறுவை பயிர் தண்ணீரில் மூழ்கி வீணானது. இதேபோல 150 ஏக்கரில் நடவு செய்திருந்த சம்பா பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. பயிர்கள் அழுகி பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரசு உரிய நிவாரணம் வழங்கி வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.